வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் கண்ணன் அவர்கள் வந்து இங்க வந்திருக்காங்க. அவர்கிட்ட குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த வருட குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து 12 ராசியினருக்கு எப்படி இருக்கு? மேஷ ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து குரு விலகி 9 இடத்த பாகிஸ்தானமான குரு வந்து வந்திருக்கிறார். இவர் 9 இடம் என்பது பாகிஸ்தானத்தில் அமரும்போது குரு பகவான் வந்து நன்மையை செய்யக்கூடிய இடத்தில் தான் வந்து அமர்ந்திருக்கிறார். 8 இடத்த குருவினால் அல்லல் பட்டு வேதனைகள் பட்டு துன்பப்பட்டு வீண் விரைகள் அனைத்தும் முடிந்து இன்று வந்து குரு பகவான் 9 இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அமர்ந்த இடத்திலிருந்து 9 ராசியை 5 பார்வையாக பார்க்கிறார். பலன்கள்னு பார்த்தோம்னா நம்ம குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு? குழந்தைகளை பொறுத்தளவுக்கு 5 இடத்திற்கு வந்து ராசி பார்ப்பதால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து நன்மையை தரக்கூடிய இடத்தில் குரு பகவான் வந்து இருக்கிறார். குழந்தைகள் சம்பந்தப்பட்டது சிலருக்கு குழந்தை பாக்கியம் புதியதாக ஏற்படும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வந்து பிறக்கும் குழந்தை ஆண் வாரிசாக கிடைக்க பிறக்கும் வாய்ப்பு உண்டு. அடுத்தது பாருங்க. அடுத்ததாக வந்து தொழில். இப்போ நம்ம இந்த குரு பெயர்ச்சியில் தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா? மேசராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குரு பொது சுபஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வ புண்ணி சம்பந்தப்பட்ட ஸ்தானமான தொழிலாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, தாராளமாக செய்யலாம். செய்யக்கூடிய நேரங்கள் வந்து பொன்னான நேரமாக அமைந்திருப்பதால் கண்டிப்பாக இதில் வந்து வெற்றி வாகை சூடி வர முடியும். இப்போ இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காதா இந்த வருஷத்தில்? மேசராசினியை பொறுத்தளவுக்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த குரு பெயர்ச்சியில் மேசராசிக்காரங்க வந்து வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லை? முழுவதும் வெளிநாட்டு பயணம் அமையறதுக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது. அதாவது வந்து முழு முயற்சி செய்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். ஆனால் 60% வந்து வெளிநாட்டு யோகங்கள் இருக்கிறது. இருந்தாலும் குரு பெயர்ச்சியினுடைய முடிவை பொறுத்தி நம்ம முடிவு செய்ய முடியாது. ஜாதக ரீதியாகவும் அவர்களுக்கு வந்து அந்த வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருந்தால் மட்டும்தான் முழு வெற்றி அடைய முடியும் என்பது கருத்து. இப்போ இந்த மேசராசியில் இருக்கிற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண வாய்ப்பு வந்து எப்படி இருக்கு? கண்டிப்பாக பல முறை முயற்சி செய்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போது முயற்சி செய்தால் முதல் முயற்சியாக திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அதேபோல் குழந்தை பாக்கியம், அதாவது திருமணம் ஆகி உடனே சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த 9 இடத்து பாகிஸ்தானத்தில் இருப்பதால் உடனடியாக திருமண வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த வழக்குகள்னு சொல்லுவாங்க கோர்ட்லலாம் வழக்கு, இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வழக்கெல்லாம் இந்த வருஷத்தில் தீர்ந்துடுமா இல்லை தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குமா? கடந்த ஓராண்டுகளாக இருந்து வந்த வழக்குகள், வம்புகள், வீண் விரயங்கள் அனைத்துமே வந்து இந்த குரு பெயர்ச்சினால் கண்டிப்பாக சாதகமாகி உங்களை பொறுத்தளவுக்கு எல்லாமே சொத்து சுகங்களிலிருந்து எல்லாமே வந்து கைகூடி வந்து கண்டிப்பாக சேரக்கூடிய காலகட்டங்கள் இது. பூர்வீக சொத்து வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வெளியில் இருந்தாலும் சரி, சொந்த இடத்தில் இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த ஓராண்டுக்குள் கண்டிப்பாக அவர்கள் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு கண்டிப்பாக சொந்த இடத்திற்கு போய் கண்டிப்பாக அமர வேண்டிய காலகட்டங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக போய் சேருவார்கள். இந்த வாகன யோகம், இப்போ வந்து ஒவ்வொருத்தர் டூ வீலர்லேயே போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வாகன யோகம் வந்து எப்படி இருக்கும்? வண்டி வாகனத்தை பொறுத்தளவுக்கு மேசராசினருக்கு 80% வந்து சிறப்பான அமைப்பாக இருக்கிறது. அந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது செகனெண்டாக அமையும் என்பது கண்கூடான உண்மை. அல்லது தன் தந்தையாரோ அல்லது மூத்தவர்கள் வைத்திருந்த வண்டி வாகனங்களோ தானாக வந்து இவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கண்டிப்பாக அமையும். ஒரு சிலருக்கு தன் பிள்ளைகளினால் வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு மாமன் உறவு முறையில் வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த மேசராசிக்காரர்களுடைய உறவுகள் வந்து எப்படி இருக்கும்? மேசராசி உறவுகளை பொறுத்தளவுக்கு கடந்த ஓராண்டுகளாக வீண் விரயங்களும் மனச்சஞ்சலங்களும் உறவு முறைகளின் விரிசலும் கண்டிருந்த நிலையில் இருந்து இன்று வந்து உறவு முறையினர்கள், பங்காளிகள், மற்றபடி மாமச்சின் உறவுகள் சிறப்பாக இணைந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடிய இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இந்த மேசராசிக்குரிய நிறம்னு சொல்லுவாங்க, அது என்ன நிறம்?
சிகப்பு நிறம். இந்த மேச ராசிக்குரிய நட்சத்திர கல்னு சொல்றாங்க, அது எந்த மாதிரியான கல்? டாலராகவோ விரலில் மோதிரமாகவோ போடக்கூடிய இந்த ராசிக்குரிய கல் வந்து பவளம். அந்த பவளக்கல்லை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? முறைப்படி வந்து ஜிம்மாலஜி தெரிஞ்சவங்கிட்ட வந்து அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்க பிறந்த தேதி எண்ணக்கூடியபடி வந்து கேரட் அளவில் வந்து வச்சு போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் ஜுவல்லரியில் வந்து கேட்டாவோ அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மேசராசிக்கு இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலம், அதாவது இந்த மேசராசிக்காரங்க வந்து எந்த மாதிரி சாமியை கும்பிடணும்? மேசராசியை பொறுத்தளவுக்கு நவகிரக ஸ்தலங்கள்னு பார்க்கும்போது வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் ஸ்தலம், அங்கே சென்று செவ்வாய்க்கிழமை 6-7 காலை செவ்வாய் ஹோரையில் குளித்துவிட்டு 4 தீபங்கள் போட்டு செவ்வாய் பகவான் சந்நிதியை வலம் 4 முறை வலம் வந்துவிட்டு அர்ச்சனை செய்து பிரசாதத்தோடு வீட்டுக்கு வரலாம். அடுத்தது மேஷ ராசிக்குரிய தெய்வ கோவில்கள் என்று பார்க்கும்போது பழனிமலை, பழனிமலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி முருகன் சன்னதியில் 4 முறை கர்ப்பகிரகத்தை சுற்றிவிட்டு 4 தீபங்கள் போட்டுவிட்டு அர்ச்சனை செய்து பிரசாதத்தோடு வீட்டுக்கு வரலாம். அல்லது பிரியப்பட்டால் மேற்கொண்டு பழனி மலை மீது சென்று அங்கே சென்று 21 தீபங்கள் போட்டுவிட்டு 21 முறை கர்ப்பகிரகத்தை சுற்றிவிட்டு மாலையில் ராஜ அலங்காரத்தை கர்ப்பகிரகத்தில் பார்த்துவிட்டு வெளியில் வந்து தங்கத்தேரி வரும் முருகனை தரிசனம் செய்துவிட்டு நேராக வீட்டிற்கு வரலாம். வருவது ரொம்ப சிறப்பான பலனை தரும். இது மேசராசிக்குரிய தெய்வ கோவில். மேச ராசிக்குரிய அந்த 3 நட்சத்திரங்களுக்கான கோவில்கள் வந்து எங்கெங்க இருக்கு? அசுவினி நட்சத்திரக்காரர்கள், அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்குரிய கோவில் வந்து அன்றைய தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பூந்தோட்டம் அருகில் கூத்தனூரில் எழுந்தருளி இருக்கும் சரஸ்வதி கோவில் அசுவினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில். இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை 4 தீபங்கள் போட்டுவிட்டு சாமியை 4 முறை வலம் வந்து அர்ச்சனை செய்து வீட்டுக்கு வருவது சிறப்பு. அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்கள், பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் என்ற ஊரில் தேனுபுரி ஆலய தேனுபுரி ஈஸ்வரன் ஆலயம் என்ற கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சிவனுக்கு 4 தீபங்கள் போட்டுவிட்டு அர்ச்சனை செய்துவிட்டு பக்கத்தில் அம்மன் சன்னதியில் 4 தீபங்கள் போட்டுவிட்டு தரிசனம் முடித்துவிட்டு பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் என்று இந்தியாவிலேயே தனி சந்நிதி கொண்ட விஷ்ணு துர்கை ஆலயம் பட்டீஸ்வரத்தில் மட்டும்தான் உள்ளது. அதுவும் ஈசானிய மூலை என்று சொல்லக்கூடிய மூலையில் அமைந்திருப்பது வெகு சிறப்பு. அங்கே சென்று 54 தீபங்கள் போட்டுவிட்டு 54 எலுமிச்சம்பழம் மாலை கொண்டு அம்மனுக்கு சாற்றிவிட்டு குங்குமார்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வாங்கி வந்து இட்டுக்கொள்வது வெகு வெகு சிறப்பு. அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் செவ்வாய்க்கிழமை சஷ்டி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த 3 நாட்களில் பழனிமலை முருகனை இவர்கள் தரிசிப்பது வெகு வெகு சிறப்பு. இந்த குரு பெயர்ச்சி பலன்கள்னு பார்த்தா இந்த மேச ராசிக்கு வந்து எத்தனை சதவீதம் வந்து நன்மை தரக்கூடியதா இருக்கு? 90% சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. மேச ராசிக்காரங்க வந்து இந்த குரு பெயர்ச்சிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பண்ணி முடிக்கணும்? நாம் இப்போது பார்த்த எல்லா காரியங்களையுமே சுபகாரியங்கள் தான். சுபகாரியங்களை இந்த குரு பெயர்ச்சிக்குள் இந்த ஓராண்டுகள் செய்து முடித்துக் கொள்ளணும். அப்படி தவறினால் இன்னும் ஓராண்டுகள் கண்டிப்பாக சாதிக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த குரு பெயர்ச்சியில் வந்து இந்த மேசராசிங்க என்னென்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது என்று பார்த்தால் சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம், அசுபகாரியங்களை செய்யாமல் விட்டு விடுவது சிறப்பு. அசுபகாரியங்கள் என்பது நமக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் போவது, ஒரு போகக்கூடாத இடங்களுக்கு போவது, இதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு. அன்பான மேசராசி நேயர்களே, இதுவரை உங்களுக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்தீர்கள். மீண்டும்
அடுத்து ரிஷபராசிக்கு ஒரு ரிஷபராசிகளுக்குரிய பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.